வணக்கம், இது எம் ஸ்டுடியோ. பவித்திரமான செடி என்பது துளசி. துளசி எந்த இடத்தில் வளர்கிறதோ அந்த இடத்தில் சகல தேவதைகளும் மும்மூர்த்தியும் வாசம் செய்கின்றனர். துளசியின் மகிமை என்பது ஏராளம். வீட்டில் துளசி செடி வளர்ப்பது நல்லது. துளசியை வழிபட்டால் துயரம் நீங்கும், இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகும். சொத்து பிரச்சனை தீர துளசியை எவ்வாறு வழிபடுவது? பிறந்த வீட்டில் சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் மார்கழி மாதம் துளசி மாடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கேற்றி தீப ஆராத்தி காமித்து துளசியின் காயத்ரி மந்திரத்தை காலை மாலை இருவேளையும் பாராயணம் செய்து வழிபட்டால் சொத்து வழக்கு பிரச்சனை நீங்கும், வரவேண்டிய சொத்துக்கள் முடக்கம் நீங்கி கிடைக்கும். மேலும் துளசி பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். துளசி வழிபாட்டின் நன்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம். துளசி செடி காற்றை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிக அளவில் ஆக்சிஜன் வெளியிடுவதால் தான் நம் முன்னோர்கள் அதிகாலை துளசி வழிபாடு மிகவும் சிறந்ததாகவே கருதினர். வீட்டில் துளசி மாடம் கட்டி பூஜை செய்ய விரும்புபவர்கள் தரைமட்டத்திற்கு மேல் போகாமல் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் துளசி மாடம் கட்டலாம். துளசி மாடம் கிழக்கில் துளசியை தரைமட்டத்தில் வைத்து வழிபடுவது பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வீட்டிற்கு வடக்கு பக்கம் தாழ்வாக இருந்தால் அங்கே கூட துளசி மாடம் வைக்கலாம். ஆனால் துளசி மாடம் வீட்டு வாசலுக்கு குத்தலாக, அதாவது நேராக அமையாதவாறு பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்துடன் துளசி செடியையும் தானமாக கொடுக்கலாம். இது மிகுந்த மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எளிய பரிகாரம் ஆகும். வருடம் முழுவதும் பசுமையான இலைகளை கொண்ட மரங்கள் செடிகள் வளர்ப்பது விருச்சிக சாஸ்திரப்படி வாஸ்துவை வீட்டில் அதிகப்படுத்தும். அந்த விதத்தில் வருடம் முழுவதும் பசுமையான இலைகளை கொண்ட ஒரு செடி என்பது துளசி. இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதனால் நீண்ட ஆயுளை கொடுக்கும். சரி, துளசி மரத்தை நடும் விதத்தை பற்றி பார்க்கலாம். வளர்ப்பிறையில் மேல்நோக்கு நாள் அன்று துளசி மரம் வீட்டில் நடலாம். துளசி செடியுடன் நெல்லிக்காய் மர கம்பு ஒன்றும் சேர்த்து நடுவது மிகவும் விசேஷமானதாகும். அதிக இடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு பின்புறம் ஒரு நெல்லி மரம் நட்டு வழிபடலாம். இந்த வழிபாடானது வீட்டில் பண கஷ்டத்தை நீங்கி செல்வத்தை ஏற்படுத்தும். நெல்லி மரத்துடன் துளசியும் சேர்த்து வழிபடுவது என்பது நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சமான ஒரு வழிபாடாகும். மரண காலத்தில் துளசி தீர்த்தம் அருந்துபவர்களை பெருமாள் தன்னுடன் சேர்த்து கொள்கிறார் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, தீட்டு காலங்கள், துவாதசி, மாதப்பிறப்பு, உச்சி வேளை, இரவு வேளை ஆகிய நேரங்களில் துளசியை பறிக்கக்கூடாது. அதிகாலை பொழுது சனிக்கிழமைகளில் விரல் நகம் படாதவாறு மகாவிஷ்ணுவின் பெயரை மனதார உச்சரித்து கொண்டு துளசியை பறிக்கலாம். தினமும் துளசி மாடத்திற்கு துளசி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். இது வீட்டில் உள்ள அனைவரது ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். துளசி காயத்ரி மந்திரம் என்பது ஓம் துளசியாய வித்மகி விஷ்ணு பரியாய தீமகி தன்னோ யோனக பிரசோதியாத். இந்த மந்திரத்தை உச்சரித்து துளசி மரத்திற்கு விளக்கேற்றுவது என்பது மிகவும் சிறப்பானதாகும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எம் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.